ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்க உள்ளது. இந்த நிலையில் இபிஎஸ் ஓபிஎஸ் அணிகளில் யாரை ஆதரிப்பது என்பதில் பாஜக குழப்பத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல எடப்பாடி பழனிசாமி தரப்பில் பாஜகவை தவிர்க்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜாஃபர் வழங்க கேட்கலாம். ஜாஃபர், வணக்கம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பாஜக தரப்பினர் யாரை ஆதரிக்க முடிவெடுத்திருக்காங்க? எடப்பாடி பழனிசாமி தரப்புல என்ன முடிவெடுத்திருக்காங்க? விவரங்கள். வணக்கம் தீபிகா. இந்த ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாள் முதலே முதலாவதாக தேர்தல் பணிக்குழுவை அறிவித்தது பாஜக தான். அப்போது இருந்த அந்த காட்டிய வேகம் ஒருவேளையை தத்தரித்து போட்டியிடலாம் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும் பின்னதாக அதிமுகவின் இரு தரப்பும் வந்து பாஜகவின் ஆதரவை கேட்டிருக்கிறார்கள். தற்பொழுது பாஜகவின் நிலை என்பது இரட்டை இலை யாரிடம் வருகிறதோ அவர்களை ஆதரிக்கலாம் என்ற ஒரு நிலைப்பாடை எடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இருப்பினும் இந்த இடைத்தேர்தலில் இபிஎஸ் தரப்பானது பாஜகவை கூட்டணியிலிருந்து வெளியேற்ற வேண்டும், அதாவது வெளியேற்றலாம் என்ற எண்ணத்தில்தான் தற்போது வரை அவர்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக இந்த கூட்டணியினால் தான் தங்கள் மீண்டும் பதவியை பறிகொடுத்ததுக்கான காரணம் என அழுத்தமாக நம்புகின்றனர். அதே வேளையில் பாஜக ஓபிஎஸ்க்கு ஏற்கனவே ஓபிஎஸ் பாஜகவை ஆதரிக்கும் நிலையிலும் வந்திருக்கிறார். தற்போது இந்த இரட்டை இலை சின்னம் என்பதுதான் தற்போது ஒரு குறிப்பிட்ட விஷயமாக இருக்கிறது. இன்னும் மீண்டும் வருகின்ற பிப்ரவரி 3ஆம் தேதி இந்த இரட்டை இலைக்கான ஒரு இடைக்கால நிவாரண வழக்கு வரவிருக்கிறது. அதை பொறுத்து அதற்கு பின்புதான் பாஜகவின் நிலை என்பது எப்படி என்பது தெரியவரும். ஜாஃபர், அதனைத் தொடர்ந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து இரட்டை இலை சின்னத்தை தங்கள் தரப்புக்கு ஒதுக்க கோரி இபிஎஸ் தொடர்ந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் 3 நாட்களுக்குள்ள பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. இது பற்றின விவரம் என்ன? அதிமுகவில் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலால் உட்கட்சி கூட்டல் என்பது அடுத்த கட்டத்துக்கு சென்றுள்ளதாக பார்க்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓபிஎஸ் ஆகிய இரு தரப்பிலும் வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இரட்டை இலை சின்னம் முடங்கும் சூழல் உருவாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஏற்கனவே 111 பேர் கொண்ட தேர்தல் பணிக்குழுவை அறிவித்துள்ளது. அதே போல ஓபிஎஸ் தரப்பிலும் தங்கள் சார்பில் தேர்தல் பணிக்குழுவை அறிவித்துள்ளார்கள். கடந்த ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்ட நிலையில் இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் தினேஷ் மகேஸ்வரி ரிஷிகேஷ் ராய் அமர்வு தீர்ப்பை ஒத்திவைத்துள்ளது. இந்நிலையில்தான் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்ய வசதியாக இரட்டை இலை சின்னத்தை தங்களுக்கு ஒதுக்கி இடைக்கால உத்தரவு பிறப்பிக்குமாறு நீதிபதிகளிடம் எடப்பாடி பழனிசாமி தரப்பு வழக்கறிஞர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை முறையிட்டிருக்கின்றனர். இடைத்தேர்தலில் அதிமுகவின் வேட்புமனுவை தேர்தல் ஆணையம் ஏற்க மறுப்பதால் அதிமுக பொதுக்குழு வழக்கில் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கக் கோரி இபிஎஸ் தரப்பு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் அதிமுக பொதுக்குழு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் உள்ளதால் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்தை தேர்தல் ஆணையம் ஏற்க மறுப்பதாகவும் இதன் மூலம் அதிமுகவில் இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்தல் ஆணையம் இதுவரை ஏற்கவில்லை என்பதும் உறுதியாகி இருக்கிறது. இபிஎஸ் தரப்பிலான அந்த மனு பிப்ரவரி 7ஆம் தேதிக்குள் ஈரோடு இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்ய ஏதுவாக இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து வேட்புமனு தாக்கலுக்கான இறுதி நாள் உள்ளிட்ட தேதிகளை கேட்டிருந்த நீதிபதிகள் வேட்புமனு தாக்கல் செய்யும் இறுதி நாளுக்குள் உத்தரவு வரவில்லை என்றால் இடைக்கால வழங்குவது தொடர்பாக முடிவு செய்யப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள்.